ஒரு குழந்தை ஒரு அந்த வயசு வந்து ஒரு 1வது படிக்கிற பையன் அவன் அவனுக்கு இன்னொரு அண்ணன் 3வது படிக்கிற பையன் அவங்க எல்லாருமே அந்த 1வது படிக்கிற பையன் மட்டும் பாயில படுத்திருக்கா ஆராரோ ஆறிரோ கண்மணியே பையன் சொல்றான் எதுக்கு சொத்து சேர்க்கணும் எங்க அப்பா வருமன எனக்கு கத்து கொடுத்துப்பாரு அசிங்கனை நான் கத்து கொடுத்து போயிருக்காரு வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கத்து கொடுத்து போயிருக்காரு இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் கத்துக்குமா அவன் தான் இந்த மைம் கோபி எந்த லவ் பண்ணி ஒருத்த கல்யாணம் பண்ண யோசித்து அப்படின்னு என்னால லவ் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு ஒரு சின்ன கதை அந்த கதை வந்து ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு முடிச்சு வேண்டிய கதையா இருக்கும் ஆனா வாயா எப்படிங்கிற பாத்திரம் ஒன்றாச்சு அப்பா அப்படிங்கிறாரு அதாங்கிறாரா எப்பவுமே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற ஆளு இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கேன் மாதவா அமைதியா இல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் மைம் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து அவர் முன்னாடி எப்படி மைம் பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூச்சப்பட்டு மைம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அண்ட் மைம் ஆர்டிஸ்டை தாண்டி சார் வந்து நல்ல ஒரு ஆக்டர் அதை தாண்டி நல்ல ஒரு பேச்சாளர் சோ அவரோட பேச்சை இன்னைக்கு அவரு முன்னாடி உட்கார்ந்து கேட்க போறேன் சந்தோஷத்திலயும் நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன் அவர் யாருன்றத நீங்க சொல்லிடலாம் ஓகே ஆஃப் கோர்ஸ் நம்ம மாதவன் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அழகா மைம் செய்யக்கூடியவர் மைம்ல வந்து ஒரு கிங் அப்படின்னே வந்து இவரை சொல்லலாம் முக்கியமா வந்து ஒரு நல்ல பேச்சாளர் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல நடிகர் ஒரு நல்ல மனிதர் முக்கியமா இன்னைக்கு பேன் இந்தியா முகமா வந்து தமிழ் சினிமாவையும் தாண்டி மற்ற மொழி சினிமாலையும் வந்து ரொம்ப அழகா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி எல்லாரோடைய பாராட்டியும் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் மைம் கோபி சார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அவருக்கு பெரிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தங்கி வாழ்த்துக்கள் தம்பி சாமியா பேசுறீங்க என்ன மூச்சு உடவே நீங்க சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் தங்கி ரொம்ப சிறப்பு உண்மையிலே எல்லாம் ஓகே மைம் பண்ணும் ஓகே சிறந்த மைமரா தெரியல நல்ல பேச்சாளர் சொன்னீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தமிழே ததிமத்துவம் நான் எவ்வளவு பேசுவாங்களா நினைக்கிறேன் முன்னாடி தெரியாது முதல்ல நாங்க படிச்சது பச்சைமன் கல்லூரி லைலால ஒரு 3 பேர் பச்சை பாஸ்கர் 3 பேர் சேர்ந்து ஒரு ஒரு காம்படிஷனுக்காக எடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கல்ச்சர்ஸ் நடத்த போகிறாங்க அதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா யூனிவர்சிட்டிலேருந்து யாரெல்லாம் யூனிவர்சிட்டி கீழே படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேர்ந்தெடுத்தாங்க அப்போ எல்லா கல்லூரியிலிருந்து ஆட்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஒரு 35 பேர் தேர்ந்தெடுத்தாங்க பச்சை பாஸில் வந்து ஒரு 4 பேர் பச்சை லைலால வந்து ஒரு 6 பேர் இப்படி தேர்ந்தெடுத்து மொத்தமாக மயம் கத்துக்கு வந்து அப்போ மாலிக் சார் உள்ளே வந்தாங்க எந்த வருஷம்னா 97 தம்பியா 96 97 இருக்கும் அப்போ அந்த காலகட்டம் இப்போ மாலி சார் வந்து மாலி சார் யாருன்னே தெரியாது அப்போ மைம் கற்றுக்கு மைம்னாலே தெரியாது முதல்ல அவர் கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தம்பியா அவ்வளோ அழகாக கற்றுக் கொடுத்தாங்க ஒரு சூப்பரான கான்செப்டை பேசாமல் கன்வே பண்ண முடிஞ்சுது இது எப்படி சாத்தியமில்லை அப்போ ஜேம்ஸ் வில்சன் சார் தான் மியூசிக் போட்டாங்க அதுக்கு அப்போது கல்வி அமைச்சர் வந்து அன்பழகன் ஐயா இருந்தாங்க அவங்க முன்னாடி பண்ணும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம் ஒரு 3000 பேர் இருப்பாங்க 3000 பேர் கைத்தட்டுனாங்க அந்த கைத்தட்டலுக்கு நாங்கள் மயங்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு யாரும் பாராட்டுறது கிடைக்கல பெருசாக கிடைக்காது தம்பியா நாங்கள் இப்படி ஜாலியாக சுற்றுவோம் ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்ட்ரீட் பே நிறைய பண்ணுவோம் வீதி நாடகம் பண்ண முடிச்ச பிறகு எங்களுக்கு மைம் புதுசாக இருந்துச்சு அப்போ அந்த கைத்தட்டல் பெரிய பாராட்டாக கிடச்சிது அது ரொம்ப ஆசையாக கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் தேட ஆரம்பித்தோம் எங்கள் ஐயா மாலிக் ஐயா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைப்பாடுனாலும் அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் கல்லூரி முடித்த பிறகு எல்லோரும் இந்த 6 பேர் நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு குழு ஆரம்பித்தோம் நாங்கள் மொட்டைகளின் அட்டகாசங்கள் அப்படின்னு அதுக்காக வந்து ஒரு ஒரு ப்ளே பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி சரி பச்சை பாசம் 4 பேர் லாயலாந்து 3 பேர் அப்போ காலேஜ் இருந்து 2 காலேஜுக்கும் ஆகாது சொல்லுவாங்க அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் முடிவு பண்ணி அங்கேருந்து 3 பேர் இங்கேருந்து 4 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஆரம்பித்து நிறைய ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம் மொட்டைங்களின் அட்டகாசம் ஒரு டீம் ஆச்சு சேனல்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் சவுத் ஜோன் நேஷனல்ஸ்க்கெலாம் போக ஆரம்பித்தோம் அதில் வின் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்
ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை மாறு காலேஜ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் வேலைக்கு தேர்ப்படும் இல்லையா, எல்லாரும் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நான் மைமை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜுக்கெலாம் ட்ரைன் பண்ண ஆரம்பித்தோம், அதில் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் அந்த மைம், அது காரணம் என் குருமார்கள். என்னை முதல் முதல்ல என் மேடை ஏற்ற அழகு பார்த்து என் தமிழ் ஐயா எனக்கு ஒரு ஒரு சான்றிதழ் கொடுத்து முதல் பரிசு என்ன அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு கதாபாத்திரம் பண்ணுறோம், அது பண்ணும்போது அங்கீகாரம் கிடச்சிது அந்த இடத்துல, ரொம்ப சூப்பராக பண்ணுறியாடா அப்படின்னு என் தமிழ் ஐயா பாராட்டி அந்த அங்கீகாரத்துக்கு ஒரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கொடுத்தோடனே பயங்கர அப்புறம் நல்லா பண்ணுறோம். 11th to 12th சிங்கானூர் ஸ்கூல் படிச்சிங்க, அப்போ அங்கே வந்தபோதும் அப்படி தான். அங்கே வீரையா என் தமிழ் ஐயா இருந்தாங்க, இங்கே வீரையாங்க நாங்குமுத்து ஐயா இருந்தாங்க. நாங்குமுத்து ஐயா வந்து அங்கே ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு வர சொல்ல, ஃபஸ்ட் இயர் நான் எதுவும் பண்ணவே இல்லை, செகண்ட் இயர்லேருந்து தான் ஆரம்பித்தேன் கல்ச்சுரல்ஸ்லாம் போகுது. அங்கே எனக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் சவுத் ஜோன் போகும்போது நிறைய வாய்ப்பு கிடச்சிது. நேஷனல் போகும்போது இவ்வளோ பேர் நல்லா பண்ணுறாங்களே ஏன் பண்ணக்கூடாது அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இதை ஆரம்பித்து தேடல் இன்றைக்கி ஒரு ஜி மைம் சொல்லி ஒரு கிளாஸ் ஆரம்பித்து இன்னொரு அது அதுக்குள்ளே போயிட்டுருக்கு. சந்தோஷம், சிறப்பாக இருக்கேன். அது காரணம் மைம். தெரியாது. ஒரு டேக் போவோம், ரெண்டு டேக் போவோம், இப்படி எனக்கு நடந்துச்சு. அது முக்கியமா அந்த மார்க்ல நின்னு நடிக்கிறதே கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டமா. இந்த கேமரா முன்னாடி நீ என்ன பண்ணா தெரிஞ்சிடும், நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா கேமரா கேப்சர் பண்ணிடும். ஒரு மியூசியம் மட்டும் தப்பா இருக்குல்ல அப்படி நான் இங்க பண்ணிட்டு இருந்தாலும் அது கேப்சர் பண்ணிடும். அதுகிட்ட மறக்க முடியாது கேமரா முன்னாடி. அதனால அதை நீ லவ் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல. நீ எவ்வளவு கூட அதை லவ் பண்றியோ அது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உன்னை விட விடாது. அதுக்கு டைம் ப்ராசஸ் இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த டைம் தான் அந்த தீமா கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறதுக்கான தளம் மாறி போச்சு முதல்ல, அதுக்கு நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் கற்றுக்கணும், அந்த நேரம் குறைவு கூட கற்றுக்கணும். அந்த யாரும் தன்னை அடையாளப்படுத்திக்கணும். அதுக்கு சினிமா ரொம்ப அழகான விஷயம். மைம்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெய்னர் இருந்தாங்க? சினிமாவுக்கு ட்ரெய்னர் எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா இயக்குநரும் எனக்கு ட்ரெய்னர் தாங்க ஐயா. எனக்கு எல்லா குருமார்கள் நான் இங்கே நிற்கிறதுக்காரனே என்ன இயக்குநர்கள் தான். நான் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ, கல்விமண். என்னை அழகாக என்னை படம் பிடிச்சி வெளியே காட்டுறது எல்லாமே என்னை இயக்குநர்கள் தான். என்ன அழகாக இயக்கியிருக்காங்க. இந்த கதாபாத்திர கோபி நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இடம் பிடிச்சிருக்கேன். நான் உண்மையாக இறந்துருக்கேன், அதுதான் காரணம். எனக்கு முதன் முதல்ல சினிமாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஜி மார்கு சார். அதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் வந்து வாய்ப்பாக இல்லாமல் ட்ரெயின் பண்ண போனதுனால வந்துச்சு. வாய்ப்புன்னு கொடுத்தது ஜி மார்கு சார். அவங்க கொடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து நிறைய திட்டினாங்க, நிறைய கஷ்டப்படுத்தினாங்க. காரணம் என்னென்னா நல்லா வரணும் தான். என்னை திட்டுறது காரணம் என்னென்னா, சரியாக பண்ணுறா, யாரும் பண்ண மாட்டேறா, ஒழுங்காக பண்ணடா, பண்ண மாட்டியா அப்படின்னாங்க. அது காரணம் அங்கே நான் வருத்தப்படவே இல்லை. நான் அதை எடுத்துக்கிட்டேன், சூப்பராக எடுத்துக்கிட்டேன். சரியாக பண்ணேன், சரியாக பண்ணணும் அப்போ அப்படின்னு. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையோட மாற்றம் என்பது ரஞ்சித் தம்பியா. மெட்ராஸும் ஒரு படத்து மூலிமா தான் நான் வில்லன் அங்கீகரித்தேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து ரஞ்சித் தம்பியா. வாழ்க்கையில் எந்த ரெண்டும் மறக்க முடியாதனால அதை நான் சொல்கிறது உறக்க சொல்லுவேன் எப்போதுமே. இன்றைக்கி நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு காரணமே ரஞ்சித் தம்பியா. எப்படி அவர் கூட அறிமுகம் ஏற்பட்டது? தம்பி எனக்கு முன்னாடி நாங்கள் ஸ்ட்ரீட் பிளே நிறைய பண்ணுவோம்மா காலேஜில். அப்படி பண்ணும்போது தம்பியை தெரியும். தம்பி வந்து ஸ்ட்ரீட் பிளே பண்ணியிருந்தாங்க அப்போது. அப்போ ஃபைனான்ஸ் காலேஜ் படிச்சிருந்தாங்க. அப்போ நான் போய் பார்க்கும்போது தீப்பந்தத்தை வச்சு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே இருட்டின பிறகு ஒரு ஸ்ட்ரீட் பிளே, லைட்டே கிடையாது. யாரா அது லைட்டே எல்லாம் எப்படி ஸ்ட்ரீட் பிளே பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது தான் ரஞ்சித் தம்பியா முதல் முதல் ஸ்ட்ரீட் பிளே பண்ணுறாங்க. செம்மையாக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு, எங்களுக்கு எல்லாம் புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா நாங்கள் எப்போதுமே காலையில் பண்ணுவோம், மதியத்தில் பண்ணுவோம், லைட் ரிசல்வ் பண்ணுவோம். இது வரைக்கும் லைட்டில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைட்லாம் பண்ண மாட்டாங்க எப்போதுமே. அப்படி பண்ணால் ஒன்ஸ் அண்ட் வைல் எப்போது ஒரு மாதிரி பண்ணுவோம். அப்படி ஒரு பிளேயை பார்த்தது ரஞ்சித் தம்பி பிளே. அப்போ பழக்கம், அதுக்கு முன்னாடியே பழக்கம். தம்பியை வந்து ஒரு படத்தில் வர சொல்ல, எங்கள் தம்பி ஸ்டுடியோவில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் கூட்டு போய் தம்பிகிட்ட அறிவுப்படுத்துகிறேன், தம்பி அவங்களை நல்லா அடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் இவன் எடுத்துக்கிறேன் ஓகே நான் டன் அப்படின்னு. இந்த படத்தில் உங்களுக்கு பெரிய ரோல் இல்லைன்னா அடுத்த படம் படத்தில் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி அடுத்த படம் ஒன்று சொல்ல, அதுக்கு ஆட்டக்கட்டி அடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த படம் சொல்ல, கண்டிப்பாக அதுக்கு அழைப்பு வந்துச்சு. தம்பி சொன்னால் அந்த வார்த்தையை காப்பாற்றுவாங்க. ஒரு முறை தம்பி மதவா நல்லா இருக்கடா, எதுக்கு வந்த சும்மா என்ன நான் வேலை இருக்கேன், அப்புறம் வா, சரி இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் திருப்பி போய் ஞாபகப்படுத்தின அவசியமே இருக்காது. ஞாபகம் வச்சா கரெக்டாக உன்னை ஒரு முறை தான் பார்ப்பாங்க. சொன்னாங்கன்னா அதே மாதிரி காத்திருத்தல் இருக்காதாங்க.
நீ வெயிட் பண்ணி அவன் தம்பிக்காக வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி வசதி. தம்பி இருந்தால் நான் யாராவது பார்த்துனடா சாப்பிட்டியாடா வாடா எப்படி இருக்கு நல்லா சாப்பிடுவா அப்படின்னு. தம்பி மாதவனுக்கு ஷாக் ஆகிடும், இப்போ தான் நான் பார்த்து சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னு. ஒரு இயக்குனர் மாதிரி இருக்க மாட்டாங்க தம்பி, எல்லாருக்கூடையும் சக மனிதனாக பழகக்கூடிய ஒரு பெரிய குவாலிட்டி, பெருசாக கோவப்பட மாட்டாங்க தம்பி. அதை சொன்னேன் இன்றைக்கி நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு காரணம் ரஞ்சித் தம்பியா. ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன் பாராட்டுகள்னு இருக்கும், பாராட்டுகள் நீங்கள் முன்னாடியே தியேட்டர் பண்ணும்போது நிறைய பாராட்டுகள் பெற்றிருப்பீங்க. தியேட்டரில் உங்கள் படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த முதல் பாராட்டு முதல் மொமெண்ட் நீங்கள் பார்க்க? அசிங்கசியமாக திட்டிருக்காங்க தம்பியா. அப்படிங்களா? அந்த திட்டு தான் முதல்ல எனக்கு முதல்ல பாராட்டாக கிடச்சிது. அப்படின்னா மாறி படம் பண்ணிட்டு வெளியே வரும்போது தனுஷாரை எதிர்த்து நான் ஃபைட் அனுப்பிடுவோம். அப்போ வந்து நாங்கள் தியேட்டருக்கு வெளியே வரும்போது எங்களை என்னை சுற்றி போட்டாங்க ஒரு 6 பேர் தம்பிங்க, தனுஷாருடைய ஃபேன்ஸை போட்டாங்க. என்ன என் தலைவர் பற்றி பேசுகிறீங்க நீ பெரியாளா அப்படி சொல்லிட்டு சரமாரியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அடிக்கிற அந்த மூமெண்ட்டில் தான் இருக்காங்க எல்லாம் தம்பிங்க எல்லாருமே. நான் அப்படி சிரிச்சுட்டு கவனிந்தேன், சரி தம்பியா சரி தம்பியா ஆகிட தம்பியா, நான் வருத்தம் எதுவும் எந்த ரியாக்டாக பண்ணிக்கலான்னு அப்படி சிரிச்சுட்டு. அப்புறம் போ விடுறேன் கடைசி மன்னிப்பு கேட்டது அதெல்லாம் விடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது பாராட்டு எனக்கு அதுதான் உண்மை, என்னை திட்டணும் அந்த கதாபாத்திரம் உண்மையாக இருந்திருக்கேன். அப்போ அந்த கோவம் வரது இல்லை, அப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அந்த இடத்துல. அது காரணம் இயக்குனர், நான் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கபாலியும் அப்படி தான் இருந்துச்சு. நான் பக்கத்தில் என் ஐயா ஒரு ஐயா வந்து அசீதமாக திட்டாருனே அந்த கதாபாத்திரம். நான் இப்போ முடி வளர்த்துட்டேன் தம்பியா, அதில் முடி வெட்டியிருப்பேன். அதில் வெட்டின அந்த கதாபாத்திரம் வந்து அசீதமாக திட்டுறாரு, எல்லா வாரத்தையும் திட்டுவார் திட்டேன். அதுக்கப்புறமா என்ன கடைசி இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்ச பிறகு எல்லாம் வந்து பார்த்தோன்னே எல்லாம் தம்பிங்களாம் வந்தாங்க, வந்து பக்கத்தில் பேசுவோம். அப்போ தான் என்ன பார்க்குறாரு, சார் சமயம் பண்ணியிருக்கீங்க சார். ஆமாம் சார் நல்லா பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும், நல்லா திட்டினீங்களே அப்படின்னு. அதான் இந்த திட்டுகள் எல்லாமே பாராட்டுகள் தானே. தியேட்டரில் நான் வில்லனா படத்தினால பாராட்டுகள் என்பது அப்படி தான் கிடைக்கும் எங்களுக்கு. திட்டணும் அந்த கதாபாத்திரத்தை பார்த்து அட்லீஸ்ட் சே உங்களா மனுஷனா அப்படி சொல்லிட்டா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அந்த கதை கொஞ்சம் உண்மையாக இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் ஹீரோ வருஷம் அப்படி இருக்கக்கூடாதுல்ல, ரொம்ப கஷ்டம் அது. வில்லனா சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் காரணம் இயக்குநர்கள் மட்டுமே, நாங்கள் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஒரு அடி ஜாலியாக வந்துடுவோம், என்ன சொல்ல போகிறாங்க தெரியும், என்ன எடுக்க போகிறான்னு தெரியாது. தம்பி என்ன சொல்கிறாங்களோ இல்லை இயக்குநர் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு காதில் வாங்கி சரி நல்லா ஆனால் நல்லா இருக்குதா இன்னும் ஒன்பது போய்க்கலாமான்வாங்க. ஒன்பது போகிறோம் சரியாக வரல, ஒன்பது போகலாம் போகலாம் அப்படின்னு. 100 ஒன்பது போனாலும் போவோம். ஓகே, என் வேலை நடிக்கிறது அவ்வளோ. தம்பியோட வேலை சரியாக வரைக்கும் வேலை பார்க்கணும். அங்கே நானும் கோவப்பட்டுறக்கூடாது, அவங்களும் கோவப்படுறோம். அப்போ கோவப்படாமல் இருக்குது என்ன பண்ணணும், அப்போ உள்வாங்கி சரியாக பண்ணால் போதுமானது. கோவப்படுத்திட்டோம் அப்படின்னா போதும் முடிச்சா போதும்டா அப்படி ஆகிடும். அது காரணம் என்னன்னா சரியாக உடைக்கல. ஒரு வெற்றிக்கு என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே காரணம். இன்றைக்கி நான் உங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னா தம்பிமா சார் எல்லாருமே காரணம். ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம். ஏன் அப்படின்னா நான் சரியாக உள்வாங்கலை, நான் சரியாக பண்ணலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீ ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்க, மாதிரி கேள்வி கேட்டாங்க நான் முதல் படம். அப்புறம் ஆமாம் நினைக்கிறேன் என்ன கேட்டேன் அப்படின்னா அடுத்த கேள்வி நீ கேட்க யோசிச்சு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு மாதிரி பேசுறாரு சரி. ஆமாம் என்னன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அந்த கேள்விக்கு நான் ஏன் இவ்வளோ வார்த்தை பேசியிருக்கேன் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இங்கே கட் பண்ண முடியாது, நிறைய ஃபுட்டேஜ் கிடைக்கும், பேசும்போது சுவாரஸ்யம் கிடைக்கும். அதனால தான் இங்கே எல்லாருமே அழகு தானே, இந்த பார்க்குற கண்ணோட்டம் தானே, இந்த ஆடை என்பது அது மறைக்க தானே தம்பியா, இதுதானே தம்பியா முக்கியமான விஷயம். அதுக்கு ஆண்டம் அழகாக அழகாக பல்ல கொடுத்துருக்கேன், அதுக்கு சிரிக்க தானே, எதுக்கு மூக்கை கொடுத்துருக்கேன் சுவாசிக்க, எதுக்கு பார்வை கொடுத்துருக்கேன் பார்க்க, இது காது கொடுத்த நல்ல விஷயம் கேட்க. நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா காசிபிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்னொருத்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். என்னை பற்றி பேசுறதுக்கே 1000 வார்த்தை இருக்கே, எனக்கு அருகதையே கிடையாது. ஆனால் மாதவனை பாராட்டுறதுக்கு அருகதை இருக்கு. ஏன் அப்படின்னா அது மனசு போனாது, யார் மனசையும் போனாமல் பேசுறதே முக்கியமான விஷயங்க தம்பியா. எனக்கு ஈஸியாக அப்படி பேசிட்டு போயிடுவோம் எல்லாரையும். அந்த பிள்ளையில பார்த்து அந்த பிள்ளை பைக்கில் போச்சே யாருக்கும் தெரியல அப்படி நைட்டு 10 மணிக்கு பார்த்தேன். அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையும், யார் இருந்துருக்க மாட்டாங்க, வண்டி இருந்திருக்காது, வீட்டோட சொல்லிப்பாங்க, அண்ணனா இருந்திருக்கலாம். நான் பார்த்த உடனே ஒரு டிசைன் பண்ணிடுறோம், அது கூடாது என்பது நான் எப்போதுமே. ஆனால் வாழ்க்கை என்பது அழகு தான் சார். இது மாதிரி ஹீரோ தாண்டி வில்லன் தாண்டி இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறப்போ அந்த கதையை வந்து இயக்குநர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்களா இல்லை உங்களுடைய ரோல் பற்றி மட்டும்தான் சொல்லுறேன்? கதை சொல்லுவாங்கம்மா, கதை சொல்லாமல் நடிப்பேன். ஓகே, இது இங்கே இங்கே முக்கியமான கதாபாத்திரம் என்பது கிடையாது கிடையாதுமா. ஒருத்தர் லெட்டர் எடுத்து கொடுக்கணும், அந்த லெட்டர் கொடுத்தா கதை என்ன வரும், அப்போ எது முக்கியமான கதாபாத்திரம். அந்த இப்போ லெட்டருக்குள்ளே எழுதியிருப்பாங்க, ஸோ 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 முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க, லெட்டர் எடுத்து கொடுக்குற தம்பி எடுத்து கொடுப்பான். ஆனால் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அப்படின்னா நான் வாங்க, இப்போ யார் முக்கியமான கதாபாத்திரம் அந்த லெட்டர் கொண்டு வர, சார் லெட்டர் வந்துச்சு லெட்டர் எழுதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதியிருக்காங்க, அப்போ யார் எழுதுறோம் யார் அவரும் ஒரு முக்கியமான, அப்போ எது முக்கியமான கதாபாத்திரம். இந்த எல்லாமே முக்கியமான கதாபாத்திரம் தான், அதை நம்ம எப்படி உள்வாங்கிறது பொறுத்து தான் இருக்குது. கதாபாத்திரத்தை உள்வாங்கி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது நடக்கக்கூடிய மேஜிக் நடக்கலை, சினிமா என்பது ரொம்ப அழகான மேஜிக்மா. நீ அதை நேசி அவ்வளோதான், நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது அன்பு மட்டும்தான்.
அது எல்லாத்துக்குமே வெயில் சொல்லுவேன் நான் என் தம்பிகளுக்கு எல்லாரும் சொல்வேன், லவ் கொடு நிறைய கொடு, அது திகட்டாது எப்பவும் திகட்டாது, நீ கராசில் போட்டு அளக்க முடியாது, நீ அதை நீ அளவு கூட இல்லாத விஷயம் அதை லவ் மட்டும்தான். நீ சினிமாவை நேசிக்க ஆரம்பி, சினிமாவை நீ எவ்வளோ நேசிக்கிறியோ அது கோபுரத்தில் குறைச்சும். நீ சினிமா எப்போ உதாசீனப்படுத்துறியோ அது கீழே தள்ளிவிட்ரும். எங்கேயோ இருந்த ஒருத்தனை இங்கே கொண்டு வந்து குறைச்சிருக்கு. காரணம் என்ன, நான் உண்மையாக இருந்திருக்கேன், நீ போலியாக மாறிட்டேன்னு அது காணாமல் போயிடும். அது சொல்கிறேன், நீ கேமரா ஒன்று படம் பிடிக்குது, இப்போது நான் எங்கே இருந்தாலும் கேமரா வந்து தேடி லைட் கரெக்டாக நின்றுப்பேன், கேமரா ஒன்று படம் பிடிக்க வச்சுக்க, உன்னை தேடி படம் பிடிக்க வச்சுக்க, அப்போது அதில் நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிக்க. இந்த கேமரா தவிர எனக்கு வேறு தெரியாது, அவ்வளோ தான் உண்மை தான், சினிமா தவிர வேறு தெரியாது. எனக்கு வேறு தொழில் பண்ணுறதுக்கும் பெரிய ஈடுபாடும் கிடையாது. எனக்கு சினிமா படம் சொல்லி பண்ணுவேன், காலையிலேருந்து மூணு நாள் கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்கேன், ஷூட் பண்ணுவாங்க. காலையில் வந்து திருப்பி ஒரு 9 மணிக்கு வருவோம், திருப்பி ஷூட் பண்ணுவாங்க, திருப்பி 6 மணிக்கு முடிக்கும், திருப்பி நைட் ஷூட் போவோம், அப்படி ரெகுலராக ஷூட் போயிட்டே இருப்போம். நான் எங்கேயும் வருத்தப்படுத்தும் கிடையாது, அதுக்காக கோவப்படுத்தும் கிடையாது, என்னடா அப்படின்னு கேட்டது கிடையாது. இதுக்கு தான் ஆசைப்பட்டோம், பிஸியாக இருக்கணும், ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு டைலாக் வரதான் ஆசைப்பட்டோமா? இன்றைக்கி ஒரு பக்கம் டைலாக் கொடுக்குறாங்க, இன்னும் உழப்ப டைலாக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஒரு டைலாக் ஆசைப்பட்டல, இன்றைக்கி உழப்ப டைலாக் வந்து பண்ண, அதுக்கு தானே கஷ்டப்பட்டேன். அப்போ அதே தான் சினிமா என்பது ரொம்ப அழகு, நீ நேசிக்க ஆரம்பி, நீ நேசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப அழகாயிடும். உங்கள் வாழ்க்கை வந்து எங்கேருந்து, இப்போ நீங்கள் சினிமா அப்புறம் லைஃப்பை பார்க்குற விதமே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உங்களோட வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சது, உங்கள் ஏரியாவை பற்றி, உங்கள் மக்களை பற்றி? நான் இருந்தது வந்து சோலைமன் கோயில் தெருங்க ஐயா, ஐனாவரத்தில் தான் எங்கள் தாத்தா பூர்வீகம், அம்மாவோட பூர்வீகம் வந்து ராயபுரம் ரேவிலந்தாங்க. நாங்கள் அப்படி வளர்ந்து வந்தேன், என் வாழ்க்கை ரொம்ப அழகு. எங்கள் குடும்பம் வந்து கூட்டு குடும்பம், ஒரு 34 பேர் இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. இன்னும் அப்படி தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆனால் இப்போ ஐனாவரம் வாட்டர் டேங்க் கீழ்பா வாட்டர் டேங்க், இந்த மூணு ஏரியாவும் அண்ணா நகர் வாட்டர் டேங்க்கு கீழ்பாக் மூணு ஒன்றா சேர்ற இடம் தம்பியாது. அந்த இடத்த தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 34 பேர் வீட்டில் இருப்பாங்க, எல்லாம் சித்தப்பாமா சித்தி அத்தாப்பா ஒரு கூட்டு குடும்பம், செம்ம கூட்டு குடும்பம் தம்பியா. என் தாத்தா வந்து ஒரு பெரிய ரோல் மாடல் எங்களுக்கு எல்லாருக்குமே. கரெக்டாக 5 மணிக்கு முன்னாடி எழுந்துப்பாங்க, 5 மணிக்கு எழுந்துப்பாங்க, அங்கே டேங்க் இருக்கும், டேங்க் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணி தொட்டி எல்லாம் அந்த தொட்டியில் தான் குளிப்போம். எல்லாருமே வரண்டில் தான் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். ஒரு சமையல் தான் டெய்லி, ஆமாம் டெய்லி காலையில் இருந்தால் நீர் சாதம் கொடுப்பாங்க, அந்த கஞ்சி பழைய சாதம் சொல்லுவாங்க, அந்த பழைய சாதம் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கே போகணும். நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு டாய்லெட் தான், 34 பேர் வெளியே போயிருப்போம். அதில் பாட்டி பெண்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, மற்ற எல்லாம் வெளியே போயிருப்போம். இது வரைக்கும் யாருக்கும் யூரினியன் இன்ஃபெக்ஷன் வந்து கிடையாது, யாருமே பிரச்சனை பண்ணது கிடையாது, ஐயோ டைம் ஆச்சு அப்படிலாம் கத்துந்தே கிடையாது. என்ன அவசரம் வந்தால் எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எங்களுக்கு. அது வெளியே ஒரு திண்ணை இருக்கும், திண்ணையில் வெளியே வந்த உட்காந்து மக்களுக்கு முதல் தண்ணி கொடுக்கணும், சாப்பிட்றியான்னு கேட்கக்கூட சாப்பாடு போட்டு கொடுக்கணும், உள்ளே வந்து சாப்பிட சொல்லுவாங்க, தரையில் தான் உட்காரணும், பாய் போட்டு உட்கார வைப்பாங்க எல்லாருமே. இங்கே எல்லாமே கற்றுக் கொடுத்து நீங்கள் நாங்கள் எல்லாம் தரையில் தான் உட்காருவோம், என் சூடியில் எல்லா மக்களும் தரையில் தான் உட்காருவோம். அது காரணம் என்னென்னா, எங்கள் தாத்தா கற்றுக் கொடுத்த விஷயம் தான், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்த விஷயம் தான். அதனால தான் இந்த உறவுமுறை வச்சு ஒரு பாட்டு எழுதி, ஒரு பாட்டு இப்போ ரீசெண்டாக எழுதியிருக்கும், அது கூட சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி தான் வந்து இசை அமைச்சிருக்காங்க. அந்த உறவுமுறை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா உறவும் வச்சு ஒரு பாட்டு வச்சுக்கேன், ஒரு தாலாட்டு தகப்பன் தாலாட்டு அப்படின்னு பண்ணியிருக்கோம் தம்பியா. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலை, இதான் இங்கே தான் முதல்ல ஓப்பன் பண்ணுறேன் அந்த பாட்டாரு, அது நான் தான் பாடியிருக்கேன். பாவம் ஃபஸ்ட் பாட்டு பாட, ஆமாம் ஃபஸ்ட் டைம் பாடியிருக்கேன். பாட்டு பெருசாக பாடத்தையுமே தெரியல, அந்த தம்பி தான் சொன்னான் பாடணும், உங்கள் குரலில் ஒரு கரகரப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா. எனக்கு இளையராஜா ரொம்ப பிடிக்குங்க, அவர் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் இமிட்டேட் பண்ணி இந்த கல்ச்சுரல்ஸில் பாடி 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 அதனாலேயே தெரியல. அப்படியே ஒரு பாட்டு எழுதி இப்போ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம், கூடி சீக்கிரத்தில் அவுட் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நல்ல பாட்டு, அது காரணம் எங்கள் வீடு தான். அதில் அம்மாக்காக, அம்மா வந்து அம்மா இல்லை அப்படின்னு விஷயம் இருக்கும், இது தகப்பன் இல்லை தான் இருக்கும், அது ஆக்சுவலாக இது அம்மா இல்லையா மாற்றிக்கிட்டோம். ஆக்சுவலாக தகப்பன் இல்லாத ஒரு ஒரு புள்ள வளர்ந்த அப்படி அப்படின்னு, அதுக்காக வேணும் பாட்டு தான் அது. அம்மா அடிச்சா அப்பா இருக்கு அழுவாதே, அந்த அப்பா அடிச்சா அம்மா இருப்பா அழுவாதே, அந்த அக்கா அடிச்சா அப்பா இருக்கு அழுவாதே, அந்த அண்ணா அடிச்சா அப்பா இருப்பே அழுவாதே. ஆராரோ கண்மணியே கண்ணுரங்கு, ஆறாரோ கண்மணியே கண்ணுரங்கு. அப்படிதான் தம்பியா, சுதி இது ஹோக்கல் கார்டு தானே தம்பி, எங்க வச்சு எங்க பேச போறோம் நம்ம தான் பிக்ஸ் பண்ணிக்கோ தம்பியா. வாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்பா பார்த்து எப்படி நல்லாச்சு, அப்பா கிட்ட கேட்ட சொல்லுங்க ரொம்ப. வாயா எப்படி இருக்கிற, பார்த்து நல்லாச்சு, அப்பா எப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரா? இப்போ நான் பேசுகிற மாடலேஷன் நம்பியா, அந்த வாய்ஸ் என்ன எடுத்து கொடுக்க போகிறேன் என்பதை நான் தான் முடிவு பண்ணும்.
அது பிரிக்கிறது தானே, நம்ம அழகாக பிரிச்சுக்கிற விஷயம் தான். உடம்பே நம்ம சொன்னால் கேட்குது தம்பியா, என் மூட நான் சொன்னால் கேட்குது தம்பி, என் வாய்ஸ் கேட்காதா என்ன? நான் சொன்ன நீ கேட்பேன், உங்கள் பேர் என்ன? மாதவன். உன் கை தட்டு ஒரு வாட்டி, நான் சொன்னாலும் உன் மூளை கேட்குது. அப்போ என் மூளை என் சொன்ன கேட்காதா என்ன? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இந்த பாட்டு எல்லாமே. அப்போ எனக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும் தம்பியா, பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்த விஷயம்தான் இந்த உங்களுக்கு ஒரு சின்ன கதை. இந்த கதை வந்து ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முடிக்க வேண்டிய ஒரு கதையாக இருக்கும், ஆனால் போர் அடிக்குமா தெரியல, ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த கதை. ஓகே, ஒரு தீபாவளி காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து தீபாவளி மறுநாள் தீபாவளி புது துணி எடுத்து வச்சுருக்காங்க. வீட்டில் ஒரு ஜனங்கள் ஜாஸ்தி இருக்க ஒரு வீடு, எல்லாருக்கும் புறா கொண்டு மாதிரி ஒரு வீடு, பத்துக்கு பத்து இருக்க ஒரு வீடு. எல்லா வீட்லேயும் சொந்தங்கள் எல்லாமே அப்படியே ரெடியாகி பரபரப்பாக வேலை பார்த்துட்டே இருக்குது. காலையில் விடிய காலையில் எழுந்துட்டாங்க. அவங்க ஒரு குழந்தை, ஒரு அந்த வயசு வந்து ஒரு ஒன்றாவது படிக்கிற பையன், அவளுக்கு இன்னொரு அண்ணன் மூணாவது படிக்கிற பண்ணு, அவங்க எல்லாரும் இன்னும் அந்த ஒன்றாவது படிக்கிற பையன் மட்டும் பாயில் படுத்துருக்கா. அந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும், பெட் இருக்கும் அப்படின்னு. அப்பா மட்டும், ஒரு அப்பா மட்டும் அந்த வராண்டாக்கு வெளியே ஒரு ஈசியர் போட்டு படுத்திருப்பாரு. அந்த ஒன்றாவது படிக்கிற பையன் எழுந்தோடனே பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டோட வாசலுக்கும் ரோடோட வாசலுக்கும் ஒரே நேராக கனெக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், பெரிய வராண்டா இருக்கும். அப்படி படுத்துருந்த ஒரு உரத்தில் படுத்திருக்கும் போது ஒரு அஞ்சராச்சு அஞ்சு முக்காச்சு எல்லாரும் எழுப்புறாங்க, அந்த குட்டி பையன் எழுப்புறாங்க. குட்டி பையன் படுத்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவங்க எதுக்கு அப்பா பார்க்கணும்னு எல்லாரும் அப்பா வந்து பார்த்துட்டு போகிறாங்க, தொட்டு பார்க்குறாங்க, ஒரு ஆட்டி பார்க்குறாங்க. வீட்டில் இருக்க எல்லா சொந்தமும் வந்து அவர் ஆட்டி பார்க்குது, தொட்டு பார்க்குது. கொஞ்ச நாள் பார்த்து அவர் சுற்றி நின்று எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஈச்சி சேலை பார்த்து ஒரு படுத்த மாதிரி இருக்காரு, சிரிச்சு மெனிக்கி இருக்காரு, கண்ணு மூடி இருக்கு, அவ்வளோதான். அப்படி ஒரு வயசு, ஒரு ஐம்பது ஐம்பது வயசு இருக்க ஒரு ஒரு கதாபாத்திரம், 40 50 இருக்கச்சுக்கங்களேன். அப்படி படுத்திருக்காரு, எல்லாரும் வராங்க, இப்போ உள்ள மக்களில் வர ஆரம்பிக்கிறாங்க. இவனை ஒன்றாவது படிக்கிற பையனை எழுப்புறாங்க, எழுந்து முதல்ல அவனை குளிச்சுட்டு முதல்ல பல்லு வலிக்கு சாப்பிட்றா அப்படின்னாங்க. விடிய காலையில் சாப்பாடு கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அந்த தகப்பனை பார்த்துருந்தா அவங்க அப்பா பார்த்து நிற்கிறாங்க. அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு நினச்சிட்டே வெளியே போகும்போது அவரை கூப்பிட்டு வந்து வெளியே வராண்டாவில் படுக்க வைக்கிறாங்க. அவர் அவர் மேலே அப்போ ஐஸ் பாக்ஸ் என்பது கிடையாது, ஐஸ் கட்டி மேலே படுக்க வைக்கிறது, ஐஸ் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு, ஐஸ் வருது. உங்கள் சுந்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அவன் பையனுக்கு தெரியுது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு. அவங்க அப்பா காலத்தின் கிராமத்து கட்டாயும் இறந்துட்டாரு. நிறைய சொந்தங்கள் வந்து அழுது, இந்த பையனை என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருப்போம், அப்படி வளருவோம் அப்படின்னு பெரிய கேள்விக்குறி நிற்கும் போது அந்த குடும்பத்தோட பாரம் வந்து அக்காமலையும் அண்ணாமலையும் போது அந்த குழந்தை வளருது. வளர்ந்து வாழ்க்கையில் ஒரு 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 பேர் எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்குது. தன் பேரை யார் நிர்ணயித்தது, அவங்க அப்பா பேர் குப்புசாமின்னு யார் சொல்கிற ஆரம்பிக்கிறான். உங்கள் அப்பா உனக்கு ஏழ்வியில் வளர்த்துட்டாராடா, உனக்கு ஒன்றுமே கொடுக்கலையடா, ஏதாவது சொத்து சேர்த்து வைக்கல அப்படின்னு கேட்குறான். அப்பா அந்த பையன் சொல்கிறான், எதுக்கு சொத்து சேர்க்கக்கணும், எங்கள் அப்பா வருமான நான் கற்றுக் கொடுத்துருப்பாரு, அசிங்கனை நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, வாழ்க்கையில் எப்படி வாழ்னு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு, இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் கற்றுந்துருக்க மாட்டேன். அவன் தான் இந்த மைம் கோபி. ஸோ என் தகப்பன் இல்லை என்பது யாருக்குமே வந்து என் தகப்பன் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க, என் தகப்பன் கூட தான் இருக்கார் அப்படின்னு நினைப்பேன். எப்போதும் என் கூட தான் இருப்பார், என் கூட தான் வாழ்றாரு. நான் எல்லா இன்னி வரைக்கும் நான் இல்லைன்னு நினைச்சாலும் இல்லாது இருக்கிறார், என் கூட தான் இருக்காரு. அந்த குடும்பம் பாரம் அண்ணா கிட்ட போச்சு, அக்கா கிட்ட போச்சு. அவங்க என்னை வளர்த்த விதங்கள், எங்க பேசின விதங்கள் எல்லாமே என்னை சுற்றி இருக்க மக்கள் எல்லாருக்குமே நான் கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும்னு நினச்சிருக்காருமே இவங்க கற்றுக் கொடுத்தது தான். அதனால தான் இந்த கூட்டு குடும்பம் என்பது ரொம்ப அழகு. அதனால தான் அந்த உறவுக்கான பாட்டு ரொம்ப அழகு. அதனால தான் உங்களை தம்பியாகவும் என் தங்கச்சியாகவும் இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் என் சொந்தங்களாக பார்க்கறதுக்கான காரணமே அதுதான். ஸோ இவ்வளோ வாழ்க்கை சூழல் மாறினதுக்கு அப்புறமும் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது உடையாம தான் இருக்கு. இருக்கு, அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் வசதி காலம் கட்டத்தினால நாங்கள் ஒரு இடத்துக்கு மாற்றி போகணும் இல்லையா, அதனால வந்து மாறி போகிறதுக்கான நிலமை வந்துச்சு. அதனால நான் இப்போ ஹாரிடன் வந்துட்டேன். தம்பியோட ஸ்கூல் வந்து டாம்பர் ஸ்கூல் படிக்கிறேன், அதனால அங்கே இந்த ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால அங்கே கூட்டு போயிட்டாங்க. மனைவியாக டாக்டராக இருக்கிறதுனால வீடு அங்கே இருக்கிறதுனால அங்கே போயிட்டோம். அண்ணா வந்து இன்னொரு வீடு வாங்கிட்டாங்க, அங்கே சூரப்பேட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாமே அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் இருக்காங்க. இப்போ அந்த வீடு என்பது அப்படியே இருக்கு, ஒரு ரெண்டு குடும்பம் மட்டும் தான் இப்போ இருக்கு. அதில் ஆனால் ஏதாவது நிகழ்ச்சி தீபாவளி எல்லாம் ஒன்றா சேருவோம். அது ஒரு கோவிலுக்கு திருவிழா இருந்துச்சுன்னா சாமி ஊர்வலம் வர சொல்ல ஒரு தட்டில் எல்லாம் மொத்தமாக வச்சுருப்போம். ஒரு ஒரு இருப்பாங்க, இப்போ எல்லாம் குழந்தை நிறைய பேர் இருந்தாங்க, எல்லாருக்கும் கல்யாணி குழந்தை பெற்றுட்டாங்க, அவ்வளோ பேர் இருக்கும். முதல்ல 28 32 பேர் இருப்பாங்கம்மா, இன்னைக்கு பார்த்தோம்னா அது இருக்கும் 45-50 பேரும் போனது. ஜாலியாக இருக்கும். ஓகே, திருமணம் வந்து காதல் திருமணமா இல்லை? அவன் என்ன லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் யோசித்து வர முடியும், என்னெல்லாம் லவ் பண்ணுவாங்க அப்படி. அது லவ் பண்ணுன்னு கிடையாது. அவங்க டாக்டர் நான் அப்போ வாய்ப்பு தேடி இருந்த ஒரு காலகட்டங்கம்மா, நான் ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு கதாபாத்திரம். அப்போ ஒரு என்ஜிஓஸ் ஒர்க் பண்ண சொல்ல ஒரு என்ஜிஓ பாட்டிமார்களுக்கு வந்து மைம் பண்ணதுக்கு அவங்க சந்தோஷப்படுறதுக்காக போகும்போது அப்போ அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, தெரியாமல் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அப்படி இம்ப்ரெஸ் ஆகி அவங்க கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி அதுக்கப்புறமா போராட்டங்கள் நிறைய இருந்துச்சு. வீட்டில் உடனே ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்க எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க. அவங்க வீட்டில் படித்தவங்க தம்பியா, நான் மக்கள் தம்பியா, டாக்டர் மாப்பிள்ளை தான். ஆமாம், நான் மக்கு அவங்க படித்தவங்க. எனக்கு ஞாபகம் வர்றது ரொம்ப ஜாஸ்தி, அவங்க நிறைய ஞாபகம் இருக்கும்.
நான் அதான் சொல்லுறேன், நான் ரொம்ப ஜாலியாக இருக்க ஒரு கதாபாத்திரம், அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க ஒரு கதாபாத்திரம். நான் அவங்க எல்லாத்தையும் வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேப்பர் ஒர்க் பண்ண மாட்டேன். நான் இப்போ பேசின மறந்துருப்பேன், அவங்க 10 வருஷம் பேசுகிறேன் நான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காலத்தையும் கட்டாயும், வேற விதி இல்லை, கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணோம். ஒத்துக்காம கல்யாணம் பண்ண மாட்டோம் முடிவு பண்ணிக்கிட்டோம், அதனால அவங்க ஒத்துக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கிட்டோம். ஒத்துக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு சாட்சியாக ஒரு குழந்தையும் பிறந்துச்சு, அவனை நல்லா வளர்த்தேன், ஸ்ரீஷாவன் கோபிநாதன் பேர். அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைங்க? இப்போ ஒரே பையன் அவன் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க ஐயா, நல்ல பீட் பாக்ஸ் பண்ணுவான், நல்ல அறிவாளி, நல்ல மைம் பண்ணுவான். அதே மாதிரி எங்கள் சுழிய மக்கள் நிறைய தம்பிங்க இருக்கானுங்க, ஒரு 100 பேர் இருக்கானுங்க, எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம். எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சோகம் வந்தாலும் ஸ்டுடியோக்குள்ளே வந்தால் அதெல்லாம் மறந்துடும். இன்றைக்கி போராட்டம் தானே வாழ்க்கை, அந்த போராட்டத்துக்கு என் தம்பிங்க எல்லாமே சூப்பராக இருக்கானுங்க. அவனுக்கு எல்லாருமே ஒரு நாள் சினிமாக்குள்ளே பெரிய தரத்தை படைச்சிடுவாங்க, அதனால் பெரிய சந்தோஷம் தான் எனக்கு எப்போதுமே. இதுதான் குடும்பம். அந்த ஸ்டுடியோ எப்போ ஓப்பன் பண்ணீங்க சார்? அது ஒரு கனவாக இருந்திருக்கும். ஆமாம், நான் வந்து